இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். இது எங்க வண்டி? அனைவருக்கும் வணக்கம். இது சிரிக்கலாம் சிந்திக்கலாம் நிகழ்ச்சி. நாம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, சங்கரா இன்ஸ்டியூட் அங்கேதான் இருக்கிறோம். அதாவது கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க, ஒரு அருமையான காலேஜ். நம்மோட வந்து காலேஜ் பசங்க வந்து இந்த நிகழ்ச்சியில ஆர்வமா கலந்துருக்காக உட்காந்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் இன்றைய சமுதாயத்தை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த சிரிக்கலாம் சிந்திக்கலாம் நிகழ்ச்சியில. அதுல சிந்திக்கலாம் செக்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அதுல முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் 2019 எலெக்ஷன் வரப்போகுது. நிறைய கூட்டணிகள் படுபயங்கரமா வச்சுட்டு இருக்கிறாங்க. சேர மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த எம்பி எலெக்ஷன்ல வாக்குறுதிகள் என்ன மாதிரி தேவைப்படுது? அரசியல்வாதிகிட்ட நீங்க என்னெல்லாம் வாக்குறுதிகள் வந்து நீங்க அவங்ககிட்ட கேட்கறீங்க? என் பேர் செந்தில்குமார், நான் கோயம்புத்தூர் தான். நான் இப்போ ஃபர்ஸ்ட் எம்பிஏ பண்ணிருக்கேன் சங்கரா காலேஜில். என்னோட டிமாண்ட் வந்து எம்பி கிட்ட என்னன்னு பார்த்தா, இப்போ ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சுன்னா அது என்னன்னு உடனே பார்க்கணும். அது போலீஸ்கிட்ட போய் நியூஸ் சேனல் மூலமா வெளியே வந்து மக்கள்கிட்ட இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே அது என்னென்னு பார்த்தணும். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு சீக்கிரமாக அதை பண்ணலாம். இதுதான் வந்து என்னோட டிமாண்டாக இருக்கும். என்னோட பேர் ராமலட்சுமி. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு எம்பிஏ படிக்கிறேன். என்னோட டிமாண்ட் என்னென்னா, கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி கொடுக்கணும். நிறைய சேஃப்டி கேர்ள்ஸ்க்கு இருந்தால் தான் கேர்ள்ஸும் இன்னும் நிறையா டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கும் தனியாக நிறைய உரிமைகள் கொடுக்கணும். அப்போ தான் எல்லோரும் படிப்புலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்க பெஸ்ட்டாக இருக்க முடியும். அவங்களும் ப்ரூஃப் பண்ணலாம் தன்னை, நானும் எல்லா விஷயத்துலேயும் முன்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி கேர்ள்ஸ்க்கு முதல்ல எல்லாமே ரைட்ஸ் அண்ட் சேஃப்டி எல்லாமே கொடுக்கணும்னு கேட்பேன். என் பேர் ஷர்மிளா, நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே சங்கராவில் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ படிக்கிறேன். ஆக்சுவலி எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்னாலே நம்ம எல்லோரும் நினைப்போம் ஃப்ரீயாக ஏதாச்சும் தருவாங்க, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இது. அது ஃப்ரீயாக கொடுக்குறது எதுக்கு நம்ம? அது லஞ்ச மாதிரி தானே, அது வாங்காமல் நம்ம ஓட் பண்ணணும். அவங்க கொடுக்குற லிஸ்ட்டு, அவங்க என்ன பெனிஃபிட் தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட் பண்ணணும். ஃப்ரீயாக கொடுக்குறத வச்சு என்றைக்குமே ஓட் பண்ணக்கூடாது. அண்ட் மோரோவர், ராமலட்சுமி சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் சேஃப்டி, நிறைய ரேபிஸ்ட் ஏன் குழந்தைங்களாம் ரேப் பண்ணுறாங்க, அது எப்படி தடுக்க முடியும், அதுக்கு என்ன வழி பார்த்துட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களா தான் ஒரு எம்பியாக வந்தாங்கன்னா கேர்ள்ஸ்க்குன்னு இல்லை எல்லாருக்குமே சேஃப்டியாக தான் இருக்கும். என் பேர் உமா மகேஸ்வரி, நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கூடலூர்லேருந்து வரேன். சங்கரா இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து என்ன டிமாண்ட்னா, விவசாயிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நமக்கு வந்து உணவு தான் வந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஆதாரமே. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்க நிறைய போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதாக இல்லை. இப்போயே போயிட்டு இருந்தால் நாளைய சமுதாயத்துக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கே நிறையா காசு கொடுத்து இது பண்ணுற மாதிரி ஆகும். என் பேர் விவேக், புதுக்கோட்டையிலேருந்து வரேன். ஃபஸ்ட் டைம் பேர் சங்கரால பண்ணுறேன். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, வந்து பொள்ளாச்சி சு அவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் வந்து அதை வந்து யாருமே என்ன கேர் பண்ணி எதுவும் பார்க்கல. அதுக்கு ஒரு எம்எல்ஏ யாரோ கரெக்டாக கேர் பண்ணி இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அதாவது பொள்ளாச்சி பிரச்சனையில் குற்றவாளிகள் தண்டனை எந்த எம்எல்ஏயோ எந்த எம்பி வாங்கி தர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிறீங்க. இவருடைய நீடே, அதாவது இவருடைய வாக்குறுதி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொள்ளாச்சி நடந்த பிரச்சனைக்கு எந்த எம்பி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான், அந்த கட்சிக்காரங்க தான் ஓட் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொள்ளாச்சி இஷ்யூனால வந்து மதுரை திருச்சி எல்லா ஏரியா வந்து காலேஜஸ்ல வந்து எல்லா போராட்டம் நடந்தாங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவ்வளவுக்கு எதுவுமே இல்லை. ஐ மோனிஷா ஃப்ரம் சங்கரா காலேஜ். என்னை கேட்டால் பேட் டெக்னாலஜின்னு சொல்லுவேன். டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறேங்கிற பேரில் அவர் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி இஷ்யூ 8 to 10 years நடந்திருக்கு. எல்லாமே அபவுட் டெக்னாலஜி. டெக்னாலஜி வளரலாம், பிரச்சனையே இல்லை, அதை கரெக்டான இதில் எடுத்துகிட்டு போகணும். ஆக்சுவலாக இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஓட்டு, என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டு. இதை கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக பண்ணால் நான் நல்ல எம்பிக்கு ஓட் போடுவேன். இப்போ வந்துட்டு மிஷன் சக்தி நடந்திருக்கு, எல்லாமே டெக்னாலஜி தான். யூஸ் பண்ணுற மொபைல், நீங்கள் பிடிச்சிருக்கிற மைக் எல்லாமே வந்து அப்கிரேடாக தான் வந்திருக்கு. இதனால் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது தான் கேட்குறேன். நான் டெக்னாலஜி ஒய் பேடுங்கிறேன்னா, இப்போ பொள்ளாச்சியில் நடந்த இது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து லேடி மாதிரி தான் பேசினாங்க. அவங்க பேசினது ஜென் லேடி மாதிரி பேசி அவங்க ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாம் மார்பிங் பண்ணி அவங்க அழகாக காட்டி அப்படி தான் கேர்ள்ஸை அட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறனால மொத்த டெக்னாலஜி நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறீங்க. இந்த டெக்னாலஜினால் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இல்லாமல் போகுதுங்கிறீங்க. அவங்க டெக்னாலஜி தான் இது பாதிப்புங்கிறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்ல, நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து யாரும் எடுத்து சோஷியல் மீடியாவில் போகிறதெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்லை. தப்பான ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறனால தான் உங்கள் பிரச்சனையை. அதை நீங்கள் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் மூஞ்சி ஃபோட்டோ எடுத்தால் பார்த்தா தான், மற்றதையே நீங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ வந்து ரூமில் தனியாக இருக்கீங்க அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுக்கு? நீங்கள் அப்படி எடுக்கிறனால தான் ஷேர் ஆகுது. இப்போ அவங்க சொன்னாங்க ஃபோட்டோஸ் நாங்கள் வேறு ஆங்கிளில் எடுக்கிறோன்னு. இப்போ நான் ஃபோன் இப்படி வச்சிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக கேம் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்போ வந்திருக்கு. அப்போ அவங்க எந்த ஆங்கிளில் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
எல்லா கேர்ள்ஸையும் இப்படி ப்ளேம் பண்ணக்கூடாது. யாரும் இப்படி எடுக்கிறது இல்லை. நாங்கள் ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மார்பிங் பண்ணுறாங்க. இப்போ நார்மல் கேமரா ஃபோட்டோ எடுத்தோன்னா வந்து அந்த ஃபோட்டோ ஷேரே ஆகாது. ஸோ வேறு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறனால தான் அதில் ஃபஸ்ட்டு கேட்கும் இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. உங்கள் ஃபோட்டோஸ் மீடியா ஃபைல்ஸ்லாம் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கும். அதெல்லாம் டிக் கொடுத்து டிக் கொடுத்து நம்ம போயிடறோம். ஸோ வேறு ஆப் யூஸ் பண்ணுறனால தான் வந்து எக்ஸாம்பிள் இந்த யூகேம் அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணும்போது அவங்க அதில் ஃபோட்டோ எடுக்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சர்வர்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் வராது. சார், ஹேக்கர்ஸ் வந்து நார்மலாக மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ண தான் ஆக் பண்ணுவாங்க. இல்லை, நம்மளோட மெயில் ஐடி தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஆக் பண்ணிடுவாங்க. ஹேக் பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டா அந்த கேர்ள், இப்போ கேர்ள் ஆர் பாய், அவங்க ஹேக் பண்ணுற மொபைல் மட்டும் பாதிக்காது, இல்லை அவங்க மட்டும் பாதிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே இல்லை கான்டாக்டில் இருக்கும்ல, அதையும் தான் ஹேக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸும் எடுத்துப்பாங்க. ஸோ ஒருத்தரை ஹேக் பண்ணால் போதும், எல்லாருமே ஹேக் ஆகிடுவாங்க. அப்போ கேர்ள்ஸ் மட்டும் குற்றம் இல்லை, பாய்ஸோட மொபைல் ஹேக் பண்ணாலும் பாய்ஸில் கண்டிப்பாக கேர்ள் கான்டாக்ட் இருக்கும், இல்லாமல இருக்காது. அதுலேருந்து அந்த பொண்ணு நம்பர் எடுத்து அவங்களையும் இது ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ யார் ஹேக் பண்ணாலும் எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம். சரி, ஆனால் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணியெல்லாம் வந்துட்டு அந்த பிரச்சனை வரல. பர்சனலாக வந்துட்டு போட்டோ வந்து ஷேர் ஆயிருக்குது பாய் ஃப்ரெண்டு கிட்ட, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருக்கு. அதில் வந்து ஒரு அவங்களோட சிஸ்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தானே ஹேக் பண்ணாங்க. இப்போ சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள தானே நம்பர்லாம் எடுத்து பேசினாங்க, அப்போ அந்த சிஸ்டர் மாதிரியே தான் தப்பு. சரி, ஓகே, அந்த சிஸ்டர் உங்களுக்கு வந்துட்டு அன்னோன் நம்பர் வந்து கால் வருது, நீங்கள் எப்படி பேசுவீங்க? நாங்கள் அட்டனே பண்ண மாட்டோம். ஆனால் சில பேர் அட்டன் பண்ணாங்கன்னா அது அவங்க தப்பு. அதனால தான் இப்போ அன்னோன் நம்பர்ஸ் வருதுன்னா ட்ரூ காலரில் நேம் வரும். ஆனால் அந்த ட்ரூ காலரும் ஒரு ஆபத்து தான், பிகாஸ் நம்மளோட நம்பர் நம்மளுக்கே தெரியாமல் எல்லாருக்குமே போகும். அந்த ட்ரூ காலர்னால அதையும் எடுத்துப்பாங்க. ஸோ எந்த ஆப் வச்சுட்டாலும் ஆபத்து, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அதெல்லாம். இப்போ அவங்க சொன்னாங்க நம்ம எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணல, ஐ அக்ரின்னு ஒன்று வருது. நம்ம கண்ணை மூடிட்டு கொடுத்துட்றோம், ஆனால் அதில் கேட்கும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா என்ன எல்லாமே கேட்கும். நம்ம பார்க்காம ஐ அக்ரி கொடுத்துட்றோம். அது ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்கணும். பிரின்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு நிறைய விஷயம் நடக்குது. இப்போ இந்த ரேபிஸ்ட் அதெல்லாம் சொல்கிறேன், இந்த ரேப் கேஸ்லாம் நடக்குது, ஆனால் அதுக்கு எதுவுமே ஒரு இதுதான் எண்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அது நடந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அதை பற்றி கொஞ்ச நாள் பேசணும், ஷேர் பண்ணோம், வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டாங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிதா? இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. எதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க? அந்த விஷயம் இன்னொரு தடவை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ஆனால் இங்கே ஒருத்தவங்களுக்கு தப்பு செஞ்சு அந்த தண்டனை கொடுத்தாலும் அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் இப்படி நடக்குது? தண்டனை அப்படிங்கிறது சும்மா அது ஒரு ஆப்ஷன் மாதிரி தான். இப்படி நடந்தால் இந்த மாதிரி தப்பு பண்ணால் இது தானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவுமே சரியில்லை. சட்டத்திட்டங்கள்லாம் எல்லாம் மாற்றணும்னு தான் நான் சொல்வேன். இப்போ இந்தியாவில் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து விவசாயம், இன்னொன்று வந்து இந்த ரேபிஸ்ட் பிரச்சனை தான். ஸோ மற்ற கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரேப் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஹாரஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா வித்தின் ஒன் வீக்கில் அந்த பர்சன் வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் வந்து அங்கே ரூல். பட் இங்கே இந்தியாவில் வந்து 2000 கொடுத்தா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற சிஸ்டம் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் அது யாருக்கும் தெரிய மாட்டேது. மற்ற நாட்டெல்லாம் வந்து ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பட் இங்கே அது எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து யார் கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி பண்ணுறாங்களோ அந்த எம்பிக்கு வந்து நான் ஓட் போடுவேன். ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க உமன் எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு. அதாவது கேர்ள்ஸ் வந்து நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க, எந்த உரிமையெல்லாம் பெண்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உரிமைகள், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? சார், கேர்ள்ஸ்க்கு என்ன உரிமை வேணும்னா அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். லைக் பாய்ஸ் தான் எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கேர்ள்ஸ்க்கும் அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். லைக் அவங்களும் முன்னேறணும்ல, எப்போ பார்த்தாலும் பின்னாடியே இருக்க வேண்டாம். கேர்ள்ஸும் முன்னேறினால அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அண்ட் மோரோவர் இப்போ லைக் சொத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட் பாய்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத கேர்ள்ஸ் கொடுப்பாங்க. அது ஏன் அப்படி பண்ணுங்க? ஈக்குவலாக ஷேர் போட்டுட்டு எல்லாமே சேவ், அவங்க பெற்றவங்க தானே, ஈக்குவலாக ஷேர் போட்டு ரெண்டு பேருக்கும் சமமாக பண்ணி கொடுங்க. அண்டு வெளியில் போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாய்ஸால் தான் இந்த ஒர்க் பண்ண முடியும், கேர்ள்ஸால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேர்ள்ஸால் முடியும், நீங்கள் கொடுத்து பார்த்தா தானே அவங்களுக்கு தெரியும் முடியுமா முடியாதான்ட்டு. ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க, அவங்க பண்ணலன்னா அப்புறமா பாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சான்ஸ் கொடுக்காம எதுவுமே
எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. இப்போ 6 o'clock மேலே வீட்டுக்கு வரணும் அப்படி கேர்ள்ஸுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க 6 o'clock மேலே வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு. இன்னும் 6 o'clock இல்லை, 4 o'clockே வீட்டுக்கு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா இஷ்யூஸ் யாருமே சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே தயாராக இல்லை. ஸோ நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஃப்ரீடம் எப்போனாலும் பார்த்துக்கலாம், ஆனால் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். பசங்க மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா பசங்களை யாரும் வந்து ரேப் பண்ணுறது இல்லைல்ல. ஸோ வந்து நீங்கள் தான் உங்கள் சேஃப்டி பார்த்துக்கணும். நீங்கள் அவன் பசங்க மாதிரியே வெளியே சுற்றணும்னா அது வந்து உங்களோட ஓன்லைன் எப்படி எந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிக்க தயாராக நீங்கள் சுற்றுங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அண்ட் வந்து சொத்துரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கேர்ள்ஸுக்கு வந்து நகை போட்டுறோம்ல, கல்யாணத்தப்போ 50 pounds 100 pounds நகை போடுறோம். பசங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் நகை வேணும் அப்படி வேணும்னு கேட்குறது இல்லை. நாங்கள் வந்து சொத்தில் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து நகையில் எடுத்துக்கிறீங்க, அதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதனால தான் அந்த காலத்துலேருந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே அந்த சொத்து இது கொடுக்குறாங்க. கேர்ள்ஸ்க்கு நகை போடுறாங்கன்னா ஒரு பையன் தானே ஒரு கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்போ அந்த நகை அந்த பையனுக்கு தானே போய் சேரும். கேர்ளுக்காக இருக்க போகுது, என்ன எமர்ஜென்சினா அந்த பையனை தானே யூஸ் பண்ண போகிறோம். நகை தராங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நகை 24 hours போட்டு உட்காந்துருக்கு இல்லையா, அதுக்கே சேஃப் இல்லை, ஒன்று போட்டு வெளியே போக முடியறது இல்லையே. இப்போ வந்து நிறையா ஜாப்ஸில் பிளேஸ் ஆகுறாங்க. இப்போ என் அக்காவுக்கு வந்து ஜாப் கிடச்சிச்சு, நைட் ஜாப்புங்கிறங்காட்டிக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அங்கே சேஃப்டி இல்லை. இப்போது ஐடி ஜாப்னு நாங்கள் எடுத்துட்டோம்னா, நாங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு, ஐடி ஜாப்னு எடுத்துட்டோம்னா எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் யாருமே கொடுக்கறதில்ல. ஆனால் எங்களால் முடியும், எங்கள் சேஃப்டி எங்களால் பார்த்துக்க முடியும். ஒரு பொண்ணு நினச்சா அவள் எதை வேணாலும் சாதிப்பா, ஆனால் எங்கள் சேஃப்டி வந்து எங்கள் கையில் இருக்கு. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறோம்னா எங்களுக்கு எந்த மாப்பிள்ளையும் கமிட்மெண்ட் வர்றதில்ல. ஏன்னா ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு அவங்க மனசில் தாட் இருக்கு, அதை வந்து மாற்றணும். அவங்க வந்து சொன்னாங்க என்னால் வந்துட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. சரி ஓகே, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் நைட் ஷிஃப்ட் போவோம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, அது வந்து அவங்களோட பெண் உரிமையாக நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து இதில் என்ன உரிமை இருக்குது? அப்பா அம்மா சொல்கிறாங்க 6 o'clock மேலே வெளியே போகக்கூடாது இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் பசங்களுக்கு கிடைக்குது நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிற தப்பு. நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறவங்க எங்களால் வெளியே போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு அம்மாவாயி அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணை அவங்களும் வெளியிட மாட்டாங்க. ஸோ அதான் வந்து இப்போ இந்தியானோட கல்ச்சர் வந்து அவங்களுக்குன்னு பார்க்கும்போது அது வந்து வெளியே போகணும்னு தான் தோணும். பட் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை 6 o'clock அவங்க வெளியே அனுப்புவாங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பாயிண்ட்டு, நம்மளால் நம்மளை பாதுகாக்க முடியாதுன்னு. நம்மளை நம்ம பாதுகாக்க ஒரு சேஃப்டி பின் போதும். இப்போ ஒரு பாய் வந்து நம்மளை பேட் டச் பண்ணுறானா ஒரு சேஃப்டி பின் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுது. ஏன் நம்மளால் நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியாது? நெக்ஸ்ட்டு செந்தில் சொன்னால் பொண்ணுங்க வந்து வெளியே போகக்கூடாது 6 o'clock மேலே அப்படின்னா, நாங்கள் என் குழந்தைக்கு நான் வந்து தற்காப்பு கலையெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். பசங்க மட்டும்தான் தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. நான் என் பொண்ணாக இருந்தாலும் சரி, எனக்கு என் குழுக்குள்ள தங்கச்சி பிறந்திருந்தாலும் சரி, நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் நான் வெளியே அனுப்புவேன். என் பொண்ணை வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டுலாம் அனுப்ப மாட்டேன். தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கறலாம் சரிதான், பட் இது வரைக்கும் ஏதாவது நியூஸ் ஒரு பையன் இது பண்ண வந்து அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருச்சு, அந்த பையனை தாக்கி அந்த பொண்ணு தப்பிச்சிட்டான்னு வரைக்கும் நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டதுக்கு இல்லை. ஸோ என்ன தான் தற்காப்பு கலையை கற்று வச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க மைண்ட் செட் வந்து பயந்துருவாங்க, எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம பசங்க தெரிஞ்சத கையில் தான் இருக்குது, பசங்க கையில் தான் இந்த விஷயம். அதாவது பெண்களோட ஆண்கள் வந்து பலமாக இருக்கிறாங்க, அதாவது பசங்களாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிற்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அதோட பொண்ணுங்க என்னதான் வந்து கையில் துப்பாக்கியாக சுற்றிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பசங்க தெரிஞ்சினா மட்டும்தான். அவர் சொன்ன மாதிரி நல்ல விஷயத்தை யார் ஹெட்லைனில் போடுறாங்க, பள்ளி மாணவி கற்பழிப்பு அப்படின்னு போடுவான். 2 நாள் கழிச்சு என்ன போடுறாங்க, 6 ஆண்டு சிறை தண்டனை, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. எங்களுக்கு ரோட்ல கூட சேஃப்டி இல்லை. இப்போ நான் அங்கேருந்து காலேஜுக்கு காலேஜ் பஸ்ல தான் வரேன், எங்கள் வீட்டில் என்ன வண்டியிலையோ அவுட் பஸ்லையோ அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நான் 2 நாளைக்கு வந்தால் 3rd நாள் ஒருத்தவங்க வருவாங்க, அவன் எது பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லி தான் வளர்த்துறாங்க, இருந்தாலும் அதை ஃபேஸ் நம்ம தனியாக ஃபேஸ் பண்ண முடியல. 4 பேர் வந்து நின்னால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு நியூஸ் எடுத்தாலுமே அது இன்கம்ப்ளீட்டாக முடியுது. இப்போது லைக் நுங்கம்பாக்கமில் ஒரு சுவாத்தின்ற ஒரு பொண்ணு, ஐ திங்க் சுவாத்தி, அவங்கள வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, அதுக்காக ஒரு பையனை பிடிச்சாங்க, அந்த பையனும் ஜெயிலில் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்குது, ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. இன்றைக்கி எப்படி ஆச்சு, அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, அது என்ன தான் எண்டு, அதுக்கு எதுவுமே இல்லை. இப்போது பொள்ளாச்சி ரேபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவமாக ஸ்டேட்டஸ் போட்டாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, இன்ஸ்டாவில் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, எல்லாத்துலேயும் போட்டாங்க. யாரோ இறங்கி போய் ரோட்டில் வந்து வேலை செய்யலாது,
அதுக்காக. ஏன் கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டால் யாருமே பண்ணல, சென்னையில் எம்ஜிஆர் காலேஜில் மட்டும் போராட்டம் நடத்துனாங்க, ஆனால் அந்த போராட்டம் நடத்துகிறவங்க எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணாங்க. லைக் அந்த மாதிரி எதுக்குமே சொல்யூஷனே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஏன் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாதான் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நடக்காமல் இருக்கோ? இப்போது ரீசெண்டாக ஒரு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை என்ன தெரியும் என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணாங்க, யார் அப்படி பண்ணால், ஒரு நியூஸோ இல்லை, குழந்தைய ரேப் ஆகிடுச்சு அவ்வளோதான். இப்படிலாம் நடந்துகிட்டே இருந்தால் இன்னும் ரேப்பிஸ் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருப்பாங்க. என் பேர் தமிழரசன், நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். இப்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் போனால் சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாச்சும் பண்ணுற மாதிரி வராங்கன்னா அவங்கள நம்ம தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்ம கூட வச்சுருந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே வந்து இப்போது எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குது, அது வந்து அவங்க ஹேண்ட்பேக்லேயே வச்சுருந்தா நிறைய யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு, ஆனால் அந்தளவுக்கு இன்னும் எல்லா இடத்துலையும் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ நம்ம சேஃப்டி நாம தான் பார்த்துக்கணும். ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அதான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புலாம் பாதுகாப்புலாம்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழரசு சொன்ன பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு காவலன் ஆப்னு ஒன்று விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பேர் தனியாக நடந்து போகிறாங்கன்னா அந்த ஆப்பில் என்ன ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னா ஒரு க்ரீன் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா சென்னை வந்து டேரெக்டாக அந்த ஹெட் ஆஃபீஸ் போகும். அப்போ அவங்க கால் பண்ணி நம்ம ரொம்ப ரீச் ஆகல கூட நம்ம சிம்மை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளை வந்து பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பெஸ்ட்டாக யூஸ் நினைக்கிறேன். அந்த அண்ணா சொன்ன மாதிரி சேஃப்டிக்கு வந்து இப்போ கூட இருக்க அந்த பொண்ணு வீக்காக இருக்கா அப்படின்னா அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட போதும். அந்த கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்க இருக்காங்கன்னா அந்த பசங்க அவங்களுக்கு ட்ரூவாக இருக்கணும், அந்த பொண்ணு வந்து எல்லாமே அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும், அவங்க வந்து எந்த அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணாத மாதிரி இருக்கணும். இதே மாதிரி சரவணம்பட்டியில் ஒன்று நடந்துச்சு. ஒரு பொண்ணை கூட ஒரு பையன் வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு வீக்காக தான் இருக்கா, ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள வந்து அடித்து அப்புறம் சுற்றி இருக்கவங்க வந்து அவங்கள அடித்து விரட்டிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரூவாக இருக்கணும் பொண்ணுங்க கூட. அதாவது பெண் தோழியோட ஆண் தோழன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், ட்ரூவாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், நம்மக்கிட்ட ட்ரூவாக இருக்கணும், நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ அந்த அக்கா சொன்னாங்க தற்காப்பு கற்றுக்கணும்னு. ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு என்ன தற்காப்பு கற்றுக்க முடியும், அவங்களால என்ன பண்ண முடியும், அது தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான சேஃப்டி இல்லையே, தற்காப்பு கற்றுக்கலாம் எல்லாம் சொல்ல, ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? சரி ஓகே, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்து? என்ன கேட்டால் எனக்கு அது பிடிக்கல. அது அவங்க பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க, நம்ம போய் நடுவில் இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். திடீர்னு இப்போ எதுக்கு அது ஒரு ப்ளூமர் இது பண்ணி கேர்ள்ஸ் போகணும், அதே இஷ்யூ பண்ணும் பப்ளிசிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஏன் வந்துட்டு இத்தனாலாக இப்படி பாய்ஸ் மட்டும் தான் அங்கே போகணும் கேர்ள்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அந்த பாதை வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக காடாக இருக்கும், அவங்களுக்கு அது சேஃப்டி இருக்காது அப்படின்றதுனால தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வேற ஏதோ மறைக்கிறதுக்காக இப்போ இதை கொண்டு வந்து புதுசாக அதை இது பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக இன்னொரு பிரச்சனையை இது பண்ணி விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லா விஷயமும் வந்துட்டு நம்ம எதையுமே ஒரு சொல்யூஷன் இது பண்ணாமையே இன்னொரு விஷயத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். சபரிமலைக்கு போகிறது கேர்ள்ஸ் போகிறது தப்பு தான் நான் சொல்வேன். பிகாஸ் அங்கே வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இப்போது புதுசாக கொண்டு வந்த சிஸ்டமில் அது நிறைய இயர்ஸ் லாங் லாங் பேக் அது வந்து கொண்டு வந்தது. அப்போல்லாம் இல்லாமல் கேர்ள்ஸ் நான் போகணும் அப்போல்லாம் இல்லாமல் இப்போ மட்டும் ஏன் வந்து எப்படி பண்ணுறாங்க தான் தெரியல. அது கேர்ள்ஸ் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்போ வந்து பாய்ஸ்லாம் ரொம்ப அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 45 days ரொம்ப டிவோட்டியாக இருப்பாங்க. கேர்ள்ஸால் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாதான் அவங்க சொல்கிறாங்க. அது கேட்டு நடந்துக்கணும். எல்லாத்துக்கும் உமன் எம்பவர்மெண்ட் யூஸ் பண்ணலாம், ஆனால் எதில் யூஸ் பண்ணணுமோ அதில் அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணால் அந்த உமன் எம்பவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கே அத்தெல்லாம் போயிடும். உண்மைதான், ஒரு பிரச்சனை வந்து நடக்கும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை மறந்துடுவாங்க. இப்போ இந்த பொள்ளாச்சி பிரச்சனை இருக்குன்னா இப்போ நாளைக்கு சிஎஸ்கே வந்து தோனி வந்து 100 அடிச்சிட்டாருனா அதை பற்றி பேசுவாங்க. இந்த தொழிலூர் நடந்த பிரச்சனையும் சரி பொள்ளாச்சியில் நடந்த பிரச்சனையும் மறந்துடுவாங்க அவ்வளோதான். திருப்பி அந்த சிஎஸ்கே ஒன்று 50 நடக்குதா, ஐபிஎல் பற்றி தான் 50 மீடியாவும் சரி நியூஸ் சேனல்லையும் வந்து மோஸ்ட்லி இதை பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க. சரி ஓகே, மீடியா வந்துட்டு சிஎஸ்கே அதாவது ஐபிஎல்லை போட்டு காமிக்கிறாங்கன்னா நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் அதை பொள்ளாச்சி இஷ்யூ பெருசு பண்ணலாமே எல்லாரும். இல்லை அப்படி வந்து பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வந்து. அது வந்து யாரும் அந்த மாதிரி திருப்பி நடந்து முடிச்சது பண்ண மாட்டாங்க. மக்கள் மேலே தான், மக்கள் எங்கள் மேலே தான் வந்து தப்பு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் மேலே தான் தப்பு. ஒரு பிரச்சனை வந்து திருப்பி நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதை பற்றி பேசிட்டு போயிடுவோம். திருப்பி அடுத்து வேறு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றி தான் பேசுவோம். தவிர இந்த பொள்ளாச்சி மேட்டர்லாம் வந்து இன்னொரு 1 month இருக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் வந்து அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ வந்து இதை சொல்லாமல் என்னென்னு தெரியல. பொள்ளாச்சி ஜெயராமனோட லிங்கில் தான் வந்து அந்த ரேபிஸ்ட்டை வந்து இருக்காங்க
அவங்களோட சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் யாரும் பெருசுபடுத்தல. அவருடைய பையன் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்காங்க. கரெக்ட் தான், சப்போர்ட் பண்ணிக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் இருக்காங்க. காங்கிரஸோட ஒரு பிரமுகரோட பையனுக்கு வந்துட்டு சிபிசிஐடி வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. எல்லா அரசியல்வாதியும் சேர்ந்து தான் இந்த கலிச்சடல் இறங்கியிருக்காங்க. மக்களோட வீக்னஸே அவங்க அடிக்கடி மாறிட்டே இருக்கிறது தான். நேற்று இருக்கிற மாதிரி இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நியூஸோ அவங்கள வச்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க. லைக் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா நேற்றோட மறந்துட்டு நாளைக்கோடது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி தான். அதனால இப்போ ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 10 days இருக்குமா அவங்க மைண்டில், அதுக்கப்புறம் மறந்துட்டு கேஷுவல் ஆகிடுவாங்க. எல்லா இஷ்யூஸுமே அப்படி தான். இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே அப்படி தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மக்களோட வீக்னஸ் வச்சு எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க தான் நாங்கள் சொல்வேன். இப்போ வந்து இவங்க தான் காரணம், பொலிட்டிஷியன் காரணம் இல்லை நார்மல் பீப்புள் காரணம்லாம் இல்லை, எல்லாருமே காரணம். அது அவங்களோட வீக்னஸ்னால தான். இப்போது பொண்ணு வந்து சபரிமலைக்கு போகலாமா வேணாமானா போகக்கூடாது. ஏன்னா நம்ம பசங்க வந்து 48 days வந்து கடூரமாக விருதடைந்து அவங்க போகிறாங்க. ஆனால் நம்ம பொண்ணுங்களால் ஃபிசிக்கலாக போக முடியாது. 48 days நம்மளால் விருதம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து அவங்க பொண்ணுங்க போகிறனால எதுக்கு இந்த இஷ்யூ வருதுன்னா, ஐயப்ப சாமிங்கிறது ஒரு கன்னிசாமி, சரிங்களா? இப்போது பொண்ணுங்க போகிறதுனால இது கூட போகிற மற்ற கன்னிசாமிங்களுக்கோ அது வந்து எந்த பசங்களாக இருந்தாலும் ஒரு மெண்டலாக டிஸ்டர்ப் ஆகுவாங்க. அதனால தான் வந்து இந்த இஷ்யூ வந்து பொண்ணுங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சபரிமலைக்கு போகக்கூடாதுங்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இப்படி தான் அப்படின்னா அதுக்கு 1008 reasons வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறத இது பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணு. திடீர்னு இப்போ யாரோ சொல்கிறத கேட்டு ஏன் போகணும்? அவங்க முன்ன காலத்துலேருந்து இதை வழிபட்டுட்டு வராங்க. அதை நம்ம மாற்றணும்னு இது பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் விமன் எம்பவர்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். இப்போ மீடியா வந்து நீங்கள் சொல்கிறதத்தான் நாங்கள் நம்புகிறோம். யாரும் நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதில்ல, நீங்கள் சொல்கிறதத்தான் நாங்கள் நம்புகிறோம். அப்போ நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கரெக்டாக போடுற இதில் தான் இருக்குது. மக்கள்கிட்ட போய் சேர்றது வந்து நீங்க போடுறதுல தான் இருக்கு. மீடியாவையும் வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நியூஸ் அவங்க வந்து கேதர் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் லைவாகவே பார்த்துருக்கேன். ஸோ போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கி பப்ளிக் கிட்ட வந்து சில திட்டெல்லாம் வாங்கி தான் வந்து அவங்க ஒவ்வொரு நியூஸ் வந்து போய் கேதர் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்தோட நியூஸுமே வந்து கவர் பண்ணும். ஒரு ஆள் கஷ்டப்படுறேன்னா அவனை பற்றியும் வந்து பேசணும். அதே இன்னொரு இடத்துல வந்து இந்த நியூஸை மறை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேல் இடத்துல பிரச்சனை வந்தால் அவங்க அதை அப்படியே மறைச்சு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராபாக்ஸ் வந்து மீடியா சைடில் இருக்கு. ஆனால் இப்போயும் வந்து மீடியா இருக்கனால தான் வந்து ஒரு கரெக்டான பாத்தில் வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே, நிறைய பேர் மீடியா வந்துட்டு நடுநிலைமையாக இருக்குது, மீடியா வந்துட்டு பொட்டி வாங்கிட்டு சரியான நியூஸை தரமாட்டாங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து நிறைய மீம்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ மீடியாவுக்கு மாற்றம் என்ன வந்திருக்குன்னா சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியாவில் வர்றது எல்லாமே உண்மையாக தான் இருக்கா? மீடியா ஒரு மினி தான் வந்து இந்த மீம்ஸ் அப்படிலாம் சொல்லலாம். டக்குன்னு ஃபோனில் போனோமா ஒரு மீம்ஸ் இருந்துச்சா, இதான் ஓ இதான் இன்றைக்கி நியூஸ் போகல அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம். இது இதை பார்த்து பொய் அப்படின்னு தோணுச்சுன்னா பின்னாடி ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவோட சேனல் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீம்ஸ்லாம் வந்து நமக்கே வந்து சில டைம் டவுட் ஆயிரும், நிஜமாலுமே உண்மைதானது? திடீர்னு பார்த்தா மழை காரணமாக நாளைக்கு லீவு அப்படின்னு போட்டிருப்பாங்க உள்ள மேட்ரு. பின்னாடி பார்த்தா நியூஸ் சேனல் தான் இருக்கும். அது போய் ஆனால் நம்ம நியூஸை போய் பார்த்தா அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஸோ மீம்ஸ் மூலிமா இந்த மாதிரி இந்த சில விஷயமும் வந்து என்னன்னே தெரியாமல் நம்புகிறோம் நம்ம. ஸோ மீம்ஸ்லேயே வந்து சில ட்ராபேக்ஸும் இருக்குது. மீம்ஸ் சோஷியல் மீடியா இதோட ட்ராபேக் வந்து நிறைய பீப்புளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், யுஎஸ் ஷேம் ஃபில்லி 2 ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு பையனோட ஸ்டோரி, லைக் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அது வந்து அந்த ஒரு பீப்புளோட ஸ்டோரி மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆயிரத்துக்கணக்கான பீப்புள் நம்ம சொசைட்டியில் இருக்காங்க. ஒரு நியூஸ் உருப்படியாக தெரியாமல் எதுக்கு ஷேர் பண்ணுறீங்க? அது ஃபுல்லாக ஆராய்ஞ்சே தெரிஞ்சு அது உண்மைதானா அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. இப்போ லைக் வந்து நிறைய பேர் கேன்சரால் அஃபெக்ட் பண்ணுறாங்க, இந்த மெசேஜை ஷேர் பண்ணால் 0.55 சம்திங் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் வருது. அது உண்மையா? அதில் நம்பர் இருக்கோ? கண்டிப்பாக இருக்கோ. கால் பண்ணி கேளுங்க, கால் பண்ணி கேட்டுனா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. தேவையில்லாமல் ஷேர் பண்ணி எல்லாரோட லைஃபும் ஸ்பாயில் ஆகுது. இப்போ நம்மளுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை வருது. அந்த மாதிரி ஒரு நியூஸ் உருப்படியாக தெரியாமல் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. சார், இப்போ வேலை வெட்டி இல்லாதவன் தான் மீம் கிரியேட் பண்ணுறான்னு நான் சொல்லுவேன். கஷ்டப்பட்டு ஒரு ஃபுல் படம் எடுக்கிறாங்களாமா, இவன் ரெண்டு லைனில் மீம் போட்டு முடிச்சிருவான். இப்போ நாங்கள் இங்கே இத்தனை பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு குரூப் இருக்குது கண்டிப்பாக, இருந்து ரெண்டு லைனில் மீம் போட்டு கலாய்ப்பான், நாளைக்கே வருவது. இப்போது ஃபேஸ்புக்கில் ஒரு மீம்ஸ் வருது, டோராக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் வருது. நான் பார்த்துட்டு நான் ஷாக் ஆகிட்டேன், நான் நம்பிட்டேன் அந்த மீம்ஸை. ஐயோ, புஜ்ஜி வந்து எங்கேயோ ஓடிட்டா அப்படின்னு வருது.
அப்போ நான் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஃபேக்குன்னு. அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லதை போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முந்தானத்து நடந்த துடியலூரில் நடந்தது, நேற்று நைட்டு நான் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி நம்ம துடியலூரில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லு. மீடியா பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதே மாதிரி ஷர்மிளா சொன்னாங்க, ஒரு எமர்ஜென்சி இப்போ பிளட் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது ஃபேக்காக இருக்குது ஒவ்வொரு டைமு. என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு, அவன் ரொம்ப சோசியல் இல்லை அவேரன்ஸ், அப்போ அவன் வந்து பார்த்துட்டு அவன் பிளட் கொடுக்கறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்த்தா அப்படி யாரும் வரலை அப்படிங்குது. அந்த இடத்துல நம்பரும் இல்லை, ஆனால் அவன் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்பாட்லேயே பிளட் கொடுக்க போய் அந்த இடத்துல அப்படி ஒரு இஷ்யூ நடக்கலை அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஃபேக்காகவும் போடுறாங்க, நல்லதாகவும் போடுறாங்க. இந்த காரை வச்சு இந்த சொப்பனை சுந்தரியை இப்போ யார் வச்சுருக்காங்கன்னு கேட்குறான்.